தான் தேதி தமிழகத்தில் உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் ஒன்று அன்றைய முதல்வர் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அன்றைக்கு இத்தேந்திரன் என்கின்ற ஒரு மாணவன் விபத்தொன்றில் சிக்கி மரணமடைந்த போது அவருடைய பெற்றோர்கள் அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்த நிகழ்வு தமிழகத்தையே மனிதாபிமான முறையில் ஒரு உலுக்கி எடுத்த நிகழ்வாக இருந்தது. அந்நிலையில் மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உறுப்பு மாற்று தேவை, உறுப்பு மாற்று சிகிச்சைகளின் மூலம் கிடைக்கிற பயன், உறுப்பு மாற்று சிகிச்சைக்கு அரசு எந்தெந்த வகைகளில் உதவிட வேண்டும், உறுப்பு தானம் செய்பவர்கள் எத்தகைய விழிப்புணர்வை பெற வேண்டும் போன்ற பல்வேறு முயற்சிகளுக்கு ஒரு விடையாகத்தான் ஒரு ஆணையம் ஒன்றை உருவாக்கி அந்த ஆணையம் அன்று முதல் செயல்பட தொடங்கியது. உறுப்பு மாற்று ஆணையம் என்பது இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் முதன்முறையாக தொடங்கப்பட்டு தமிழகத்தில் நடைபெற்ற இந்த மிகச்சிறந்த நிகழ்வு இந்தியா முழுவதற்கும் பரவலாக பேசப்பட்டது. அன்று முதல் தொடர்ந்து இந்தியாவில் உறுப்பு மாற்று தானம் மற்றும் சிகிச்சைகளில் தமிழகம் முதலிடத்திலேயே இருந்து வந்தது. கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக பேரிடர் காலம் என்பதால் உறுப்பு தானம் செய்வதில் மக்களிடையே ஒரு சிறிய அளவிலான தயக்கம், அவருடைய உறுப்புகளை பெறுவதிலும் மருத்துவர்களிடையேயும் ஒரு சிறிய அளவிலான சுணக்கம், அந்த உறுப்பு தானத்தை பெறுகிற போது தொற்று யாருக்கு இருக்கும் என்கின்ற அளவில் ஒரு பயம் அச்சம் கலந்த நிலை இருந்த காரணத்தினால் ஒரு 2 ஆண்டு காலம் அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. மாண்புமிகு தமிழக முதல்வர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு மீண்டும் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை தீவிரப்படுத்திட வேண்டும் என்றும் உறுப்பு தானத்தை ஊக்கப்படுத்திட வேண்டும் என்றும் உறுப்பு தானங்களின் மூலம் மக்களின் பயன்பாட்டை கூடுதலாக்கிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியதன் விளைவாக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக 2021 ஆகஸ்ட் 13 உறுப்பு தான தினத்தை உறுப்பு கொடையாளர்களை கௌரவிக்கிற ஒரு நிகழ்வும் டிரான்ஸ்டன் ஆப் ரிலீஸ் என்கின்ற ஒரு இணையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அதை மரியாதைக்குரிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அதன் மூலம் தொடர்ச்சியாக இந்த உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே மிக பரவலாக ஏற்படுத்தப்பட்டது. தொடர்ந்து கடந்த மார்ச் 28 டிஎன்எம்எஸ்சி அலுவலகத்தில் கட்டடத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் உறுப்பு தானம் பற்றிய அந்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவதும் உறுப்பு தானம் பெற்று மக்களின் உயிர்களை காப்பாற்றுவதற்குரிய கடமைகளை எவ்வாறு நிறைவேற்றிட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு விடுக்கப்பட்டது. தொடர்ந்து ஏப்ரல் 4 ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உறுப்பு தானம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அதில் அரசு மருத்துவ நிர்வாகங்கள் எந்த அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஆய்வு செய்கிற வகையிலான ஒரு கூட்டம் காணொலி வாயிலாக அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களும் ஒருங்கிணைகிற வகையில் அந்த கூட்டம் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. தொடர்ந்து கடந்த மாதம் ஜூலை 31 கோவையில் ஒட்டுமொத்த அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடனான ஒரு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் உறுப்பு தானம் பெறுவது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, கொடையாளர்களை கௌரவிப்பது, பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் அளிப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் அன்றைக்கு பேசப்பட்டது. அப்பொழுது கல்லூரி முதல்வர்கள் அத்துணை பேருமே வைத்த கோரிக்கை, அந்த கூட்டம் மிக பயனுள்ள கூட்டமாக இருந்தது. கடந்த மாதம் நடத்தப்பட்ட அந்த கூட்டம்
ஒட்டுமொத்த கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களும் பங்கேற்ற அந்த கூட்டத்தில் கல்லூரி முதல்வர்கள் வைத்த கோரிக்கை தமிழகத்தை பொறுத்தவரை 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. அதில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டுமே உறுப்புகளை கொடையாக பெறுகிற அந்த பதிவுறு சட்டத்தின் கீழ் உறுப்புகளை கொடையாக பெறுகிற ஒரு சட்டம் ஒன்று, மனித உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டம் 1994 படி அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டத்தின் பதிவுரிமை கோரும் அந்த உரிமை என்பது அந்த மருத்துவமனைக்கு மட்டுமே இருந்தது, மருத்துவக் கல்லூரிக்கு மட்டுமே இருந்தது. அந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக மற்ற கல்லூரி முதல்வர்களிடத்திலும் நாம் ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலை அவர்களிடத்தில் தெரிவித்தோம். எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் மூளைச்சாவு அடைபவர்களிடத்தில் அவர்களிடத்தில் பேசி அந்த உறுப்புகளை தானம் பெற வேண்டும், அதற்கு எல்லா கல்லூரி முதல்வர்களும் முனைப்பு காட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தபோது, கல்லூரி முதல்வர்கள் வைத்த கோரிக்கை எங்களுக்கு அதற்கான பதிவுரிமை சட்டத்தின் கீழ் அதற்கு எங்களுக்கு ஒரு உரிமம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்தார்கள். அந்த உரிமத்தை தருபவர் டிஎம்எஸ் அவர்களை அந்த கூட்டத்திலேயே உடனடியாக நீங்கள் 35 கல்லூரிகளை சார்ந்தவர்களும் அந்த உரிமத்திற்கான விண்ணப்பத்தை உடனடியாக அளியுங்கள், உங்களுக்கு எல்லா கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் அந்த உரிமம் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அறிவித்தோம். அறிவித்ததற்கு ஏற்ப இப்பொழுது 35 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் அந்த உரிமத்திற்காக இப்பொழுது விண்ணப்பித்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த 35 அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அவர்களே அவரவர்களுடைய கல்லூரி மருத்துவமனைகளில் மூளைச்சாவு அடைகிற அந்த நபர்களிடத்திலிருந்து உறுப்புகளை தானம் பெறுவதற்குரிய தகுதியினை பெறுகிறார்கள். அதற்கான உரிமத்தை முதல் முறையாக டிஎம்எஸ் வழங்குகிறது. இந்திய வரலாற்றிலேயே அரசு மருத்துவக் கல்லூரிகள் அனைத்திலும், ஒட்டுமொத்தமாக கிராமப்புறங்கள் மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளிலும் கூட உறுப்புகளை தானம் பெறுகிற அந்த தகுதி, அந்த மாதிரியான ஒரு உரிமம் அரசு மருத்துவமனைகளுக்கு முதன்முறையாக கிடைக்கப்பெறுவது இந்த மாதம்தான். இது இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு நல்ல முயற்சி. அந்த முயற்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி கல்லூரி முதல்வர்களின் வேண்டுகோளினை ஏற்று அவருடைய பொறுப்புமிக்க வேண்டுகோள், இதுவரை அவர்கள் கேட்காமல் இருந்தார்கள். முதன்முறையாக நாங்கள் அந்த கடமையை செய்யவிருக்கிறோம், எங்களுக்கு அந்த உரிமத்தை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு உரிமம் தருகிற பணியினை டிஎம்எஸ் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் தமிழகத்தில் அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை சட்டத்தின் கீழ் பதிவுரிமை கோரும் அந்த மருத்துவமனைகளாக அவைகள் பதிவுரிமை கொண்ட மருத்துவமனைகளாக அவை மாறவிருக்கிறது. இதன் மூலம் தமிழகத்தில் எங்கே இறப்பு நேர்ந்தாலும், எந்த மருத்துவமனையில் இறப்பு நேர்ந்தாலும் அவர்களின் அனுமதியினை பெற்று, அவருடைய குடும்பத்தாரின் அனுமதியினை பெற்று உறுப்புகளை தானம் பெறுவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சைகளில் தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிற ஒரு மகத்தான சாதனை. கடந்த ஆண்டுகளை பொறுத்தவரை 2008 ஆண்டுக்கு பிறகு தமிழகத்தில் இதுவரை உறுப்பு தானம் செய்திருக்கிற கொடையாளர்கள் 1548 பேர் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள். இந்த 1548 பேரின் உறுப்புகளில் மொத்தம் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 5642 பேர், இதயம் 722 பேருக்கு, நுரையீரல் 686 பேருக்கு, கல்லீரல் 1424 பேருக்கு, சிறுநீரகம் 2766 பேருக்கு, கணையம் 34 பேருக்கு, சிறுகுடல் 5 பேருக்கு, வயிறு 1 பேருக்கு, கைகள் 4 பேருக்கு. மொத்த திசுக்களின் பயன்பாடு இதய வாழ்வு 947 பேருக்கு, கண்விழி 2302 பேருக்கு, தோல் 169 பேருக்கு, இரத்த நாளங்கள் 2 பேருக்கு, எலும்பு 166 பேருக்கு,
முதுகெலும்பு மற்றும் திசுக்கள் 26 பேருக்கு, வயிற்று மடல் 3 பேருக்கு. ஆக இவ்வளவு பேர் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சைகளின் மூலம் தமிழகத்தில் பயன்பெற்றிருக்கிறார்கள், பல பேர் உயிர் பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த திட்டத்தின்படி இன்றைக்கு இந்த மருத்துவமனையில் நம்முடைய ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் ஒரு நபர் 38 வயதுள்ள விழுப்புரம் மாவட்டம் பழவளம் என்கின்ற ஊரைச் சேர்ந்த செல்வகுமார் என்கின்ற ஒரு நபர் இந்த மருத்துவமனையில் இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவருடைய இருதய வால்வுகள் பலமிழந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் இங்கே அனுமதிக்கப்பட்டார். 2022 ஆகஸ்ட் திங்கள் 19 தேதி. இந்த நிலையில் நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் விபத்தில் சிக்கிய 30 வயதுடைய ஒருவரிடத்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 3 பேரிடத்தில் உடல் உறுப்புகளை தானமாக பெற்று சாதனை படைத்திருக்கிறது. அந்த வகையில் ஒரு 30 வயது வாலிபரிடமிருந்து பெறப்பட்ட அந்த இருதயம், தானமாக பெறப்பட்ட அந்த இருதயம் செல்வராஜ் என்பவருக்கு, செல்வகுமார் என்பவருக்கு பொருத்தப்பட்டிருக்கிறது. அவர் இன்றோ நாளையோ இந்த மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகவிருக்கிறார். அவருக்கு பொருத்தப்பட்டதன் மூலம் மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறார், நல்ல உடல் திடகாத்திரத்தோடு இருக்கிறார். இந்த செல்வகுமாரின் இருதய மாற்று அறுவை சிகிச்சையோடு சேர்த்து ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையின் சார்பில் இதுவரை 10 அறுவை சிகிச்சைகள், உடல் உறுப்பு இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சைகள் 10 செய்யப்பட்டிருக்கிறது. 10வது நபராக இன்றைக்கு செல்வகுமார் நலம் பெற்றிருக்கிறார். 10 பேருக்கான இந்த அறுவை சிகிச்சைகளை செய்த இந்த மருத்துவர் குழு பாராட்டுதலுக்குரியது. அவர்களை இப்பொழுது நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம். மரியாதைக்குரிய இந்த மருத்துவமனையின் இயக்குனர் மருத்துவர் விமலா, இருதய மாற்று அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் மருத்துவர் மனோகரன், மருத்துவர் சரவண கிருஷ்ணராஜா, அபிநய வல்லவன், எழிலன், ராகேஷ்குமார், விவேகானந்த், அதேபோல் செவிலியர்கள், ஏராளமான மருத்துவர்கள், மயக்கவியல் துறையைச் சேர்ந்த பார்த்தசாரதி, மருத்துவர் கலைவாணி, மீனா, சரத், மயக்கவியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஸ்டாலின், ஜபகுமார், அஜித்குமார், அதேபோல் சண்முகம் போன்ற பல்வேறு மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த கணப்பணியாளர்கள் இந்த அறுவை சிகிச்சைகளுக்காக போராடி இருக்கிறார்கள். 10 பேருடைய இந்த அரசு மருத்துவமனையில் 10 பேர் இன்றைக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளின் மூலம் உயிர் பெற்றிருக்கிறார்கள். அண்மையில் கூட அமலோற்பவநாதன் 2008 ஆண்டு இந்த ஆணையத்தின் பொறுப்பாளராக செயல்பட்டவர், அவரும் கூட அண்மையில் ஒரு செய்தியின் மூலம் சொல்லிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில்தான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மிக வேகமாக இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் செய்யப்படுகிற இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளின் மூலம் ஏழை எளியவர்களுக்கு பெரிய அளவிலான உயிர் பயன் கிடைக்கிறது என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இன்றைக்கு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு ஏராளமான வகைகளில் இன்றைக்கு அந்த பயன்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். 15 லட்சம் தொடங்கி இருதயம், கல்லீரல், நுரையீரல் போன்ற உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு 15 லட்சம் தொடங்கி 22 லட்சம் ரூபாய் வரை இந்த காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு பயன் கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 1000கணக்கானவர்கள் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 2008 ஆண்டுக்கு பிறகு இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகள் 12,000 அந்த இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டத்திற்காக பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகள் 12,633 பேர். அதற்காக இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமின் மூலம் செய்யப்பட்டிருக்கிற செலவினம் என்பது 985.5 கோடி ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய் அளவுக்கு
இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு தமிழக அரசு செலவு செய்திருக்கிறது. ஏராளமான பேர் இன்றைக்கு உயிர் பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் இன்னமும் கூட ஏராளமான பேர் காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழக அரசு மருத்துவமனைகளில் சிறுநீரகம் வேண்டி காத்திருப்போர் எண்ணிக்கை 2645 பேர், கல்லீரல் வேண்டி காத்திருப்போர் எண்ணிக்கை 22 பேர், இதயம் வேண்டி காத்திருப்போர் 5 பேர், இதயமும் நுரையீரலும் சேர்ந்து வேண்டி காத்திருப்போர் 2 பேர், கைகள் வேண்டி காத்திருப்போர் 17 பேர். தனியார் மருத்துவமனைகளில் இந்நேற்றைக்கு வரை காத்திருப்பவர்களுடைய பட்டியல் சிறுநீரகத்திற்காக காத்திருப்பவர்கள் 3747 பேர், கல்லீரலுக்காக காத்திருப்பவர்கள் 321 பேர், இதயத்திற்காக காத்திருப்பவர்கள் 39 பேர், நுரையீரலுக்காக காத்திருப்பவர்கள் 48 பேர், இதயம் மற்றும் நுரையீரலுக்காக காத்திருப்பவர்கள் 17 பேர், கணையத்திற்காக காத்திருப்பவர்கள் 2 பேர், கைகளுக்காக காத்திருப்பவர்கள் 6 பேர். எனவே இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலம் தமிழகத்து மக்களுக்கு இந்த துறையின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள், இதயம் வேண்டி காத்திருப்போர், நுரையீரல் வேண்டி காத்திருப்போர், கணையம் வேண்டி காத்திருப்போர் ஏராளமான பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உயிர் பயத்தில், உயிர் போகும் என்கின்ற அச்சத்தில் தினந்தோறும் உறைந்து கிடக்கிறார்கள். அந்த வாழ்க்கையின் விளிம்பில் காத்து கொண்டிருக்கிற அவர்களை நீங்கள் காப்பாற்றுவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. மூளைச்சாவு அடைபவர்கள் உங்கள் உறவினர்களாக இருக்கும் பட்சத்தில், அல்லது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில், ஒரு துயரமான சம்பவம்தான். அவர் இறந்த நிலையில் அவருடைய உடல் உறுப்புகளை தந்து அவர் மூலம் மற்றவர்களை நீங்கள் வாழ்விக்க முடியும். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு எலும்புகளும் கூட மாற்று அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது, தோலும் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது, மஜ்ஜையும் மாற்று அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்படி மனிதனின் உடல் உறுப்புகள், எல்லா உறுப்புகளுமே இன்றைக்கு இன்னொரு உயிரை காப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மண்ணில் புதைப்பதற்கு பதில், அல்லது எரிவூட்டுவதற்கு பதில், அந்த உடலின் மற்ற உறுப்புகளை, அந்த உடலின் உயிர்ப்புள்ள உறுப்புகளை மற்றவர்கள் உயிர் வாழ்வதற்கு தந்து உதவ வேண்டும் என்று உங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பணியினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற மனிதநேய மருத்துவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களின் மூலம் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது உதவிகள் அல்லது வேற ஏதாவது எதிர்பார்த்து தருவதற்கு பெயர் மனிதநேயம் அல்ல. அவர்களை அரசு கௌரவிக்கிறது, பாராட்டுகிறது. ஏற்கனவே நான் சொன்னதை போல மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் மூலம் இந்த கொடையாளர்கள் சிறப்பிக்கப்பட்டார்கள், கௌரவிக்கப்பட்டார்கள். அது மாதிரி இப்போவும் கூட இந்த உடல் உறுப்பு தினம் வருகிற போது தமிழகத்தில் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற மருத்துவமனைகள், மருத்துவர்கள், தான கொடையாளர்கள், அவர்களை எல்லாம் கௌரவிக்கவிருக்கிறோம். அந்த வகையில் அரசு இப்பொழுது பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. ஏதாவது பயன் என்று எதிர்பார்த்து வருகிற போது அது வேறு மாதிரி கமர்ஷியல் நிலைக்கு சென்றுவிடும். எனவே அதை தவிர்ப்பது என்பது அவசியம். தானம் பெறுவதற்கு மட்டும், ஏன்னா இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வசதிகள் தமிழக அரசில் 21 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருக்கிறது. இங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி, கேஎம்சி, ராயப்பேட்டை, ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை, இதில் வந்து சென்னையில் எல்லா இடத்துலையும் இருக்குது. இது மாதிரி மொத்தத்தில் 21 மருத்துவமனைகள் இருக்குது. மற்ற மருத்துவமனைகளிலும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும். இப்போ புதிதாக கூட ஒரு 11 மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் எப்படி இப்போ உறுப்புகளை பெறுவதற்குரிய பதிவுரிமை தரப்பட்டிருக்கிறதோ, அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்குரிய அடிப்படை வசதிகளையும் அந்த மருத்துவமனைகளுக்கு செய்து தருவதற்குரிய நடவடிக்கைகளை படிப்படியாக மேற்கொண்டு வருகிறோம். இதுவரை 21 மருத்துவமனைகளில் அது இருக்கிறது. நீங்கள் கேட்டதை போல 36 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் இந்த வசதி இருக்கும்போது நிச்சயமாக எந்த, இப்போ சேலத்தில் பெறப்பட்ட அந்த உறுப்பு என்பது சேலத்திலேயே டிரான்ஸ்பிளான்ட் செய்ய முடியும் என்றால் அங்கேயே முடித்துக் கொள்ளலாம்.
அல்லது சென்னைக்கு வந்து தான் அது டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிற போது ஒரு சில உறுப்புகளின் அந்த உயிர்ப்பு தன்மை என்பது குறைந்து விடுகிறது அல்லது பாதிக்கப்பட்டு விடுகிறது. எனவே எல்லா மருத்துவமனைகளிலும் இதை ஒரு சவாலாகவே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த துறையின் சார்பில் இந்த பணியினை செய்து தமிழகத்தில் மிக நேர்த்தியாக எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளை செய்வதற்குரிய அடிப்படை வசதிகளை செய்து தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. ஜனவரியிலிருந்து இப்போ ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மட்டுமே 3 ஒரே மாதத்தில் நடந்திருக்கு. இந்த 31 ஜனவரி முதல் 31 ஏழு வரைக்கும் இந்த 5 மாதத்தில் மட்டுமே 558 பேர் அந்த உறுப்பு மாற்று சிகிச்சைகளின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். கல்லீரலுக்கு மாற்று சிகிச்சைக்கு மூலம் 68 பேர், சிறுநீரக மாற்றுக்கு 198 பேர், காது வால் நரம்பு அது வந்து 210 பேர், எலும்பு மஜ்ஜை 74 பேர், இதய மாற்று 8 பேர், மொத்தம் 558 பேர். இவர்களுக்கு இந்த 6-7 மாத காலத்திற்கு மட்டும் அரசாங்கத்தின் சார்பில் செலவிடப்பட்டிருக்கிற அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்படி 44,42,00,000 ரூபாய் செலவிடப்பட்டது. 68 பேர். இப்போ எல்லா மருத்துவமனைகளிலும் இப்போ வந்து ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதான் வந்து இந்த உறுப்பு தானம் செய்வதற்கு மக்களும் முன் வருகிறார்கள். மருத்துவமனைகளிலும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்காக தொடர்ச்சியாக நிறைய கூட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல் நிகழ்வு மரியாதைக்குரிய உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட தான கொடையாளர்களை சிறப்பிப்பது, ஒரு ஆப் ஒன்றை புதிதாக அறிமுகப்படுத்துவது, ரெண்டாவது TNMS-ல் ஒரு மீட்டிங் நடத்தணும், அதுக்கடுத்து ராஜீவ்காந்தியில் ஒரு ஜூம் மீட்டிங் எல்லா கல்லூரி முதல்வர்களுடன் கூட்டம் நடத்தி ஆய்வு மேற்கொண்டோம். கடந்த மாதம் நானே கோயம்புத்தூருக்கு நேரடியாக போய் எல்லா மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடனும் ஒரு கூட்டம் நடத்தி அதில் வந்து அவங்க வைத்த கோரிக்கை தான் அந்த பதிவுரிமை சட்டம் அந்த உரிமம் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லி இப்போ இமிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு. ஒரு வாரத காலத்துக்குள்ளே அந்த 35 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் அந்த உறுப்புகளை தானம் பெறுவதற்குரிய தகுதியுள்ள மருத்துவமனைகள் இவை என்கின்ற அறிவிப்பு முறையாக வெளியிடப்படவிருக்கிறது. இயக்குனர் பாரதிராஜாவோட உடல்நிலை எப்படி தனியார் மருத்துவமனையை தொடர்பு கொண்டு என்னென்ன சிகிச்சை இல்லை கேட்டுருக்கிறோம். நல்லா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சிறுமி இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே நேரடியாக சென்று அந்த குழந்தை தமிழக முதல்வருக்கு ஒரு சமூக வலைதளங்களின் மூலம் ஒரு கோரிக்கை வைத்தது. அந்த தகவல் தெரிந்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் மரியாதைக்குரிய ஆவடி நாசர், அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு சுதர்சனம் ஆகியோரிடத்தில் சொல்லி உடனடியாக இது சொல்லிக் கொண்டிருந்த போதே சவிதா மருத்துவமனை அந்த குழந்தைக்கான மருத்துவ செலவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் அதை செய்கிறோம் என்று அறிவித்தார்கள். அந்த வகையில் இவர்கள் இருவரும் இணைந்து அந்த மருத்துவமனையில் சேர்த்து அதற்குரிய செலவுகளை மருத்துவமனை ஏற்றாலும் அந்த மற்ற செலவுகளுக்கு இவர்கள் பொறுப்பேற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ச்சியாக அதை கண்காணித்து இப்பொழுது மிக சிறப்பாக அந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றிருக்கிறது. அந்த குழந்தையும் நலமாக இருப்பதை நேற்றைக்கு முதல்வர் அவர்களே நேரடியாக சென்று பார்த்தாங்க. கவர்மெண்ட் பண்ணலாம், ஏற்கனவே வந்து அந்த குழந்தை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சையில் இருந்த குழந்தை தான். இந்த ஏஜுக்குள்ளே பண்ணணுன்ற மாதிரி இவங்க அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே தான் இப்போ அந்த குழந்தை இது அப்பீல் பண்ணிச்சு, இவங்க பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. இந்த நிலையில் தனியார் மருத்துவமனை நாங்கள் பண்ணுறேன்னு சொன்னாங்க, சரி சாய்ஸ் கொடுக்க சொல்லிட்டோம், அவங்கள ஆப்ஷன் கொடுக்கும். இங்கேயுமே அந்த இவங்க தான் முதல்ல பார்த்துன்னு இருந்தது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தான் தொடர்ச்சியாக பார்த்துன்னு இருந்தாங்க. அந்த அறுவை சிகிச்சைக்கென்று ஒரு குறிப்பிட்ட அந்த தேதி நிர்ணயித்திருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த குழந்தையே இப்போ அதுக்குமே கொஞ்சம் தெளிவாக பேசுறது அந்த மாதிரியான ஒரு இது வந்தோடனே சமூக வலைதளத்தில் கோரிக்கை விடுத்தது. உடனடியாக அந்த மருத்துவமனை சொன்னோன்னு நானுமே சொன்னேன், சரி டாக்டர்ஸை விசாரித்தப்போ சவிதாவில் இதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்கன்னாங்க, சரி அங்கேயே பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இல்லைன்னா இங்கே ராஜீவ்காந்தியில் தான் பண்ணியிருக்கோம். அதாவது சாலை விபத்துகள் குறைஞ்சிருக்குங்கிறத நம்ம ஏத்துக்க முடியாது. இல்ல இல்ல, அது உயிரிழப்புகள் மட்டும்தான் குறையுது, சாலை விபத்துகள்ங்கிறது அதுக்கான அந்த எல்லா நடவடிக்கைகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதுக்கு வந்து ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் இந்த சாலை விதிகளை கடைபிடிப்பது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கான தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விபத்துகளின் மூலம் அந்த உடனடியாக அந்த பேஷண்ட்டை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது இதுக்கு முன்னாடி இல்லாமல் இருந்தது. இப்போது மாண்புமிகு முதல்வர் அறிவித்த இந்த 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை
ஐயாயிரம் ரூபாய்க்காக மட்டுமே அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. கொண்டு வந்து சேர்க்கறது நாம் போனோம்னா நாளைக்கு போலீஸ் விசாரணை கோர்ட்டு நீதினு அலைய வேண்டியது இல்லை. அந்த நிலைமைக்கு வந்து இப்பொழுது பொதுமக்கள் அதை உணர தொடங்கி விட்டார்கள். அதனால் முன்னாடி வந்து பரிதாபப்பட்டுட்டு பார்த்துட்டு போகிறதுங்கிறது நிலைமை மாறி கூட்டு வந்து அட்மிட் பண்ணணுங்கிற அந்த சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இந்த 6 மாத காலத்தில் 1,09,143 பேர் இதுவரை அந்த விபத்துகளில் சிக்கியவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். இதற்காக இந்த அரசு செலவிட்டிருக்கிற தொகை முதல் 48 மணி நேரத்திற்குள் 1,00,000 ரூபாய் அரசு தரும் என்று அறிவித்தது. அந்த வகையில் இதுவரை செலவிட்டிருக்கிற தொகை 97,64,02,805 பேர், 1,09,143 பேர். இதில் 80,000 பயனாளியை நான் ராமச்சந்திரா மருத்துவமனையில் போய் பார்த்தேன், 1,00,000 பயனாளியை சவிதா மருத்துவமனையில் போய் பார்த்தேன். தொடர்ச்சியாக இந்த திட்டத்தின் செயல்பாடுகளை ஒவ்வொரு முறையும் நான் வெளியூர்களுக்கு போகிற போதெல்லாம் தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி அல்லது அரசு மருத்துவமனைகளிலும் இதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசாங்க மருத்துவமனைகளை பொறுத்தவரை இது 228 மருத்துவமனைகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை 445 மருத்துவமனைகளில் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் 673 மருத்துவமனைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த 673 மருத்துவமனைகளும் எங்கே இருக்குன்னு சொன்னால், ஹைவே சாலையும் பல டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் ஒரு இதுதான் ஒரு 500 இடங்கள் ஹாட்ஸ்பாட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த 500 இடங்களில் தான் அடிக்கடி விபத்து நேர்கிறது என்று கண்டறிந்து அறிவித்திருக்கிறார்கள். அந்த 500 இடங்களை ஒட்டி சுற்றி இருக்கிற மருத்துவமனைகளாகத்தான் இந்த 673 மருத்துவமனைகள் இருக்கிறது. இந்த மருத்துவமனைகளில் இதுவரை 1,09,000 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது, 10,000 பேர் உயிர் பெற்றிருக்கிறார். அது அறிவிப்பு வந்த உடனே பண்ணிடுவோம், அதுக்கான பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. யாரும் இருக்காங்களா? ஒன்றும் இல்லை.